அச்சா அச்சதி சேகரமே ரெடி பண்ணிக்கோ. தாம்பாளம் கீழே வைக்காத உலகைய கீழே வச்சிடாது. அது மேல இன்னொரு தாம்பாளம் வச்சு இந்த பட்டினால மூடணும். இது வந்து ஜென்ஸ் பாத்திரம் தான். த்ரீ டைம்ஸ் வசந்தே வாசந்தி வசந்தே வாசந்தி குசும சுகுமாரை பிரபந்தி காந்தா
ज्योतिष्वादुस्ते राधवत्स्तवर्णविदवन्ने रोचनो रोचमान शोभन शोभमान
தசரத மகாராஜனுடைய ஆசீர்வாதம் பத்ராயிரம் கட்டி வராதன் பத்ரம் புஷ்பம் நமோ நமோ பகவது ஜாதமா
ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, 12 இயர்ஸ் சாப்பிடாம இருந்தார். இஸ் இட் பாசிபிள்? நீங்கள் கேட்கலாம், இட் இஸ் பாசிபிள் ஃபார் ராமதாஸ். நமக்கு காலம்புற டிஃபன் சாப்பிட்டோடனே 11 மணிக்கு நடுப்புற இன்பெட்டிவன் ஒரு 2 பிஸ்கெட்டு டீ, 12:30 மணிக்கு ஃபுல்லாக லஞ்சு, 3 மணிக்கு மறுபடியும் டீயோடு ஏதாவது பட்சணம், அதுக்குள்ள 4-5 மணிக்கு ஏதோ ஒரு ஆப்பிள் ஜூஸு, அதுவும் ஏகாதசியாக இருந்தால் தாங்கவே தாங்காது, வாய் கூடாத பட்டினி. என்ன காரணம்னா, 12 இயர்ஸ் இருக்க முடிஞ்சுதான்னா, உள் சுவாசம் வெளி சுவாசம் ரெண்டுமே ராம் 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 தான். அந்த ராம பாகராம அந்த ராம பாகராம ஜஹான் தேகே வஹா பூரண ஹி காம ஜாகத் ராம ஜாகத் ராம சோபத் ராம சபனமே தேகத் ராஜா ஹி ராம கஹத் கபி ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறதே ராமதாசர் கேட்கிறார் குருநாதர் பார்த்து, ஐ வாண்ட் டு சீ ராம், லார்ட் ராமா, ஹி ஹஸ் டு கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, வேர் இஸ் ஹீ? அதுக்கு ஒரு பதில் சொல்றார், அந்த ராம பாகர் ராம ஜஹான் தேகே வஹா பூரண ஹி காம ஜாகத் ராம சோவத் ராம சபனமே தேகத் ராஜா ஹி ராம். இந்த லாங்குவேஜா இருந்தா என்ன சார், பக்தி தான முக்கியம். அதனால ராமா இஸ் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லி அந்த ராம பக்தி அந்த குருநாதருடைய கிருபையினால் அவர் வந்தார். அவர் தாலுக்கால இந்த ராமதாசன் ஒரு தாசில்தார அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஹைதராபாத் நிஜாம் தானிஷாங்கிற ஒரு மகாராஜா முசல்மான், அவர்கிட்ட இந்த கோபன்னாவோட பத்ராஜ் ராமதாசருடைய ரெண்டு மாமா அம்மாவோட பிரதர்ஸ் அந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய போஸ்டில் இருந்தார். மாமாட்ட போய் சொல்லி, மாமா ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு வேலை கொடு. எதுக்கு வேலைன்னா, ராமநாமி உற்சவம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு ஒரு வேலையை வாங்கி தாசில்தாராக ஆகிட்டார். தாசில்தார தாலுகா அந்த பத்ராஜன் தாலுகாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு உள்ளூர்ல ஏதாவது கோவில் இருக்கான்னு போய் பார்க்கல. பார்த்தா ஒரு சின்ன கோவில், இந்த கோவில்ல எல்லாம் ஓப்பனா இருக்கு, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ஒரே காடா இருக்கு உள்ள. ஆகா, இந்த ராமனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுதே, இந்த ராமன் கோவிலை கட்டியே ஆகணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டார். சங்கல்பம் பண்ணிட்டார், கட்டிடலாமே, சங்கல்பம் பண்ணிட்டார். சங்கல்பம் பண்ணிட்டா மாத்திரம் போருமா, பணம் வேண்டாமா? அவர் பார்த்தார், ஒரு ஆர்கிடெக்டை கூப்பிட்டார். இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, நியூ புதுசா ஒரு கோவில் கட்டுறதுக்கு வாட் இஸ் தி டோட்டல் எஸ்டிமேட் காஸ்ட் என்ன? ஒரு 600,000 பவுன், அந்த நாளில் பவுன் தானே மொஹரா, 600,000 பவுன் ஆகும் சொன்னாலும் சரி, வாட் இஸ் தி டோட்டல் ரெவென்யூ ஃப்ரம் பத்ராஜன் தாலுக்கானா, அதுவும் 600,000 பவுன். ஸோ ரெண்டு சரியா இருக்கு, சரி, வி கேன் ஸ்பெண்ட் மணி. ஹி ஸ்டார்டட் டூயிங், ஹி ஸ்டார்டட் கன்ஸ்ட்ரக்டிங். ஒரு கோவில்னா அப்படி ஒரு அழகான ஒரு கோவில், வசந்த மண்டபம், தனியாக ஒரு டைனிங் ஹால். கோவிலில் டைனிங் ஹால் இல்லைன்னா நோபடி வெல்கம் தோஸ் டேஸ். அவ்வளவு எல்லாம் இருந்தது, எல்லாம் பண்ணினார், கட்டடங்கள்லாம் கட்டியாச்சு, கும்பாபிஷேகம் ஆகிடுது. கவர்மெண்டில் இயர்லி பட்ஜெட் பட்ஜெட் நடக்கும்போது ராஜா கேட்குறார், எந்த தாலுகாலேருந்து இன்னும்
பணம் வரல, எல்லா டாக்ஸும் எல்லாரும் பே பண்ணிட்டாளா, எந்த தாலுக்காலேருந்து வரலன்னு கேட்குறாரு. அப்போ மாமா ரெண்டு பேரும் தானே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால இந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தா பத்ராச்சலம் தாலுக்காலேருந்து தான் பணம் வரல. உடனே ராஜா கூட்டுக்க இவரை அனுப்புகிறார். இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் ராமதாசர் அப்படின்னா, எந்த ருச்சி ராமா எமி ருச்சி ராமா, எந்த ருச்சி ராமா எமி ருச்சி கடைசியில் போய் பார்க்கணும். அங்கே போனால் வாசலெல்லாம் உடனே போன மாதிரி நிறைய பேர் உட்காந்துருக்கா, பஜனை நடந்தது.